Hi friends, welcome to channel. Mikku KJ. வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான grilled paneer sandwich வீட்ல எப்படி பண்றது பார்க்கலாங்க. அதுக்குள்ள green chutney first நம்ம ரெடி பண்ணிரலாம். அதுக்குள்ள ingredients என்னென்ன பாத்துறலாம். சோ green chutney பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய fresh coriander leaves and mint leaves எடுத்து வச்சிருக்கேன். கழுவிட்டு அப்புறம் இங்க ஒரு பீஸ் போல இஞ்சி, garlic cloves and ஒரு சின்ன lemon sized புளியும் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள், chaat masala, அப்புறம் salt and cumin powder வச்சிருக்கேங்க, jeera powder. So இந்த கிரில் சட்னி பாத்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சாண்ட்விச்க்குலாம் வந்து நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டோம்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த லீவ்ஸ் ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிரைண்டிங் ஜார்ல போட்டுக்கலாம் நம்ம. சோ இப்ப லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு and புளியும் சேர்த்துக்கலாம். சோ சட்னிக்கு தேவையான salt-ம் சேர்த்துட்டு நம்ம இத ஃபர்ஸ்ட் ஒரு கொய்யாசா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு green paste ஆக்கிக்க போறோம். சோ இனிஷியலி ஒரு 10 to 12 seconds போல பல்ஸ் வச்சு எடுத்துர்க்கேன் பாருங்க கொய்யாசா கிரைண்ட் ஆயிருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சோ நீங்க ஐஸ் கியூப்ஸ் போட்டு கூட அரைக்கலாம். அப்போ அந்த fresh green ஓட கலர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் சட்னிக்கு. இப்போ again ஒரு 12 to 15 seconds போல ஒரு குயிக் பல்ஸ் வச்சு நம்ம சட்னி பண்ணிக்கலாங்க. பாருங்க இப்ப சட்னி நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு. நல்ல ஒரு fresh flavor-ஆ இருக்கும் நம்ம சாண்ட்விச் ரெசிபிக்குலாம். பாருங்க வைப்ரன்ட் கலர்ஸ்லாம் வந்திருக்கு. சோ சூப்பரா அரைஞ்சிருச்சுங்க நம்மளோட green சட்னி. இத நீங்க வந்து இப்படியே ஸ்டோர் பண்ணி கூட சாண்ட்விச்சஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் and chat ஐட்டம்ஸ்க்கு கூட. நான் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்றதுக்கு வேண்டி இதல கொஞ்சம் அசஃபட்டடா சாட் மசாலா, ஜீரா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்க போறேன். So நம்ம பானி பூரிக்கான green பானி பண்ணும்போது இந்த சட்னியை வந்து வாட்டர்ல டைலூட் கோல்ட் வாட்டர்ல டைலூட் பண்ணிக்கிட்டா நமக்கு green பானியும் கிடைச்சிரும். சோ அதுக்கு வேண்டி தான் சட்னி பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம cumin powder ஆட் பண்ணியாச்சு, salt ஆட் பண்ணியாச்சு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு chaat masala-வும் கொஞ்சம் ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். பாருங்க குயிக்கா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட very tasty and yummy green சட்னி. இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி பண்றது பாத்துறலாங்க. பன்னீர் சாண்ட்விச், இது ஒரு grilled சாண்ட்விச் வெரைட்டியா நம்ம பண்ணிக்க போறோம். சோ அதுக்குள்ள ingredients எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. சோ இன்னைக்கு நம்ம சாண்ட்விச் வந்து இந்த மாதிரி big slice of sandwich bread-ல தான் பண்ணிக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சிருக்கேங்க. சோ இந்த மாதிரி சாண்ட்விச் bread-ல நம்ம பண்ணிக்க போறோம். இங்க வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு green chilli போல கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் salt and eggless mayonnaise எடுத்து வச்சிருக்கேங்க. and இந்த green chutney வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணது. சோ அதையும் எடுத்து வச்சிருக்கேன் and பட்டரும் எடுத்து வச்சிருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம சாண்ட்விச்க்கு இந்த பன்னீர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிரலாம். சோ இது மாதிரி crumbly texture-ஆ இருக்கணும் பன்னீர் நமக்கு. நீங்க கையை வச்சு கூட உதிர்த்து விட்டுக்கலாம். சோ பன்னீர் எப்பவுமே வந்து வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் cubes மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க freezer-ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்பவுமே. and யூஸ் பண்றதுக்கு ஒரு half an hour முன்னாடி room temperature-ல வெச்சிட்டு நம்ம fingers வச்சு நல்லா crumble பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பன்னீர்ல நான் கட் பண்ணி வச்சிருக்க onion சேர்த்துக்கறேன். சோ நீங்க other மசாலாஸும் கூட போடலாம், chilli powder, chaat masala எல்லாம். பட் நான் இன்னைக்கு சிம்பிளா வச்சுக்கறேன். இப்போ green chilli ஆட் பண்ணியாச்சு. பாருங்க egg burji, பன்னீர் burji பண்ற மாதிரி இருக்கு இப்போ. இதல நம்ம தேவையான அளவு pepper ஆட் பண்ணிக்கலாம். சோ பன்னீருக்கு வந்து பெப்பர் சேர்த்து பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சாண்ட்விச்க்குலாம். and salt ஆட் பண்ணும்போது ரொம்ப கம்மியா ஆட் பண்ணுங்க. ஏனா crumbly texture-ஆ இருக்கும்போது salt நல்லா mix ஆகாது. அப்புறம் ரொம்ப salt தெரியும் சாண்ட்விச்ல. அதனால கொஞ்சமா மட்டும் பன்னீர்ல salt ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இது நல்லா உதிரியா இருக்கு. சோ இதெல்லாம் ஒண்ணா கறதுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் mayonnaise ஆட் பண்ணிக்க போறோம். அது நல்ல ஒரு binding agent-ஆ இருக்கும். சோ இப்ப salt, seasoning எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க mayonnaise ஆட் பண்றதுக்கு முன்னாடி. நான் இன்னைக்கு வெஜ் மைனேஸ் தான் எடுத்து வச்சிருக்கேங்க ஃபன் ஃபுட்ஸோடது. சோ அத வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இந்த கிரம்பிளி பண்ணி டெக்ஸ்சர் எல்லாம் நல்லா mix பண்ணிட்டு நம்ம பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். சோ மைனேஸ் ஆட் பண்ணிரலாம். சோ இந்த எல்லா ingredients-ஓட எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க, நீங்க செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சோ நான் ஆல்ரெடி green chutney-ல chaat masala, அசஃபட்டிடா எல்லாம் போட்டதனால இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வந்து நல்லா சிம்பிளா வச்சிருக்கேன் நான். பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. ரொம்ப க்ரம்பிளியாக அந்த டெக்ஸ்சர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு இது ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நிற்கும். அப்படியே உள்ள ஸோ இந்த க்ரீன் சட்னிலே வந்து கொஞ்சம் லெமனும் நான் கடைசியாக புழிஞ்சு வச்சுருந்தேங்க. அதனால் எக்ஸ்ட்ரா லெமன் எதுவும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பன்னீர் மிக்சரில் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லைமோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் எதர் இந்த கார்னர்ஸ் ஆஃப் த ப்ரெட்லாம் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி க்ரில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ சாட் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுனால இந்த கலராக இருக்குது. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதனால் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பன்னீர் சாண்ட்விச்சுக்கு. ஸோ ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சட்னி மட்டும் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பன்னீரை குயிக்காக ஊற்றுட்டு இதை மாதிரி நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பன்னீர் மிக்ஸை வந்து இதில் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகாது, ப்ளஸ் உதிராது. ஏன்னா நம்ம மைனஸ் போட்டு நல்லா பைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்லைஸ் ரெடி. இப்போ இந்த ஸ்லைஸில் நான் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ இந்த சாண்ட்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது பட்டர் சைடு வந்து டாப்பில் இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு எவ்வளோ பட்டர் தேவையோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு இல்லை இது இந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் பண்ணதுனாலும் பட்டர் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு ஈஸியாக. இப்போ இது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. ஸோ சேம் ப்ராசஸ் நான் ரிமைனிங் ப்ரெட்டுக்கும் கேரி அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ரெண்டாவதுக்கு ப்ரெட் செட்டுக்கும் இது மாதிரி ஃபஸ்ட்டு பட்டர் தடவிட்டு க்ரீன் சட்னி போட்டு இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சிட போகிறேங்க. ஸோ இது மாதிரி சாண்ட்விச் ப்ரெட்டில் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும். நம்ம ஜெனரஸாக ஃபில்லிங்கும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் சாப்பிட்டாலே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இதை நம்ம க்ரில் பண்ணிடலாம். ஸோ க்ரில் பேன் சூடாயிடுச்சுங்க. அதில் பட்டர் போட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். பட்டர் ஒரு ஆயில் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒட்டாது பேனில். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் வச்சிடலாங்க. ஸோ பட்டர் கோட் பண்ண சைடை பேனில் டவுனில் வைங்க. இந்த மாதிரி பேனில் படுற மாதிரி. ஸோ தட் பட்டர் வந்து நமக்கு நல்லா அந்த லைன்ஸும் கொடுக்கும். குயிக்காக வந்து ப்ரெட்டும் வந்து வெந்துடும். ஸோ பட்டர் சைட் டவுன் வச்சுட்டு இது மாதிரி டாப் சைடில் தோசை திருப்பி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டாப் சைடும் இப்போ பட்டர் தடவிடலாங்க. ஏன்னா திருப்பும்போது இந்த பட்டர் சைடு வந்து பேனில் படுற மாதிரி இருக்கணும் நமக்கு. எக்ஸாக்ட்லி 1 மினிட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பிடலாம் நம்மளோட சாண்ட்விட்சை. ஸோ லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா பேனை ஒட்டி ஈஸியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கிரில் சாண்ட்விச் ரெடி ஆகிருக்கு. லைன்ஸும் நல்லா எம்பர்டாக இருக்குது. நம்ம பட்டர் தடவி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணதுனால அவ்வளோதாங்க, குயிக்காக ரெடி ஆகிரும் இந்த பன்னீர் கிரில் சாண்ட்விச். ஈச் சைடு 1 மினிட்க்கும் லெஸ்ஸாக கூட சம்டைம்ஸ் ரெடி ஆகிருங்க. ஏன்னா அயன் பேன் வந்து நல்ல டைம் ஆக நல்லா சூடேறும். அதனால் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த சாண்ட்விச்சஸ்லாம். ஸோ இப்போ அதர் சைடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாங்க. வா, பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பன்னீர் கிரில் சாண்ட்விச். ஸோ குயிக்காக சேம் ப்ராசஸ் அனதர் சாண்ட்விச்சுக்கும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட்டர் சைட் பேனில் படுற மாதிரி போட்டுட்டு மேலே இருக்க சைடில் லைட்டாக தோசை திருப்பி வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டர் தடவிக்கலாங்க. 1 மினிட் ஆர் ஸோ டைம் கொடுத்துட்டு நம்ம அகெயின் திருப்பிடலாம் அந்த சாண்ட்விட்சை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஃபில்லிங்லாம் எதுவுமே வந்து நமக்கு வந்து வெளியே வரல. சூப்பராக வந்து உள்ளேயே ஸ்டே ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபிங்க இது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்மிக்கு கேஜிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ டூ ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.